வணக்கம். காக்கடம்பூ அப்படின்னு நம்ம ஊர்களில் அழைக்கப்படுற சங்குப்பூ இறைவனுக்கு படைக்கப்படுது. இதில் இரண்டு வகை உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஊதா நிறப்பூ, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறப்பூ. இவை இரண்டுமே மருத்துவ குணங்கள் உடையது. இந்த சங்குப்பூவோட மருத்துவ நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சங்குப்பூ தமிழகமெங்கும் காடுகள், வேலைகள், தோட்டங்களில் இயற்கையாக வளருது. சங்குப்பூவோட இலை, வேர், மலர்கள், விதை ஆகிய அனைத்துமே மருத்துவத்தில் பயன்படுபவை. மேலும் இந்த சங்குப்பூ செடிக்கு மருத்துவ குணம் ஏராளமாக உண்டு. இதில் பட்டு வரும் காற்றை நாம் சுவாசித்தாலே போதும், மூச்சு திணறல், சுவாச கோளாறு, இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தீரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்குப்பூ இலைகள் துவர்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டவை. சிறுநீர் பெருக்கி குடல் புழுக்களை கொல்லக்கூடியது, உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, வாந்தி உண்டாக்கும், பேதியை தூண்டும், தலைநோய்கள், கண் நோய்கள், மந்தம் ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தும் குணமுடையது. சங்குப்பூ மலர்ச்சாறு கல்லீரலை பலப்படுத்தும், தேமல் மற்றும் கரும்புள்ளிகளை குணமாக்கும். சங்குப்பூ வேர் சிறுநீர்ப்பை நோய்கள் காய்ச்சலை கட்டுப்படுத்தும். சங்குப்பூ விதை புளிப்பாகவும் மனமுள்ளதாகவும் இருக்கும். உடம்புக்கு வலிமை தரும் சர்பத் பான வகைகளில் சங்குப்பூ சேர்க்கப்படுது. சங்குப்பூ ஏறுகொடி வகையைச் சேர்ந்தது. பச்சையான கூட்டிலைகளையும் பளிச்சிடும் நீல நிறமான மலர்களையும் கொண்டது. தட்டையான காய்களை உடையது. சங்குப்பூ செடியின் பூ, இலை ஆகியவற்றின் இதெல்லாத்தையுமே நம்ம தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதோட இஞ்சி சாறு சேர்த்து பருகலாம். இதில் சுவைக்காக பனை வெல்லம், பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். 2 ஸ்பூன் சங்குப்பூ சாற்றுடன் சம அளவு இஞ்சி சாறையும் எடுத்துட்டு அதோட தேவையான அளவு தேன் கலந்து காலை மாலைன்னு 2 வேளைகள் பருகணும். இந்த மாதிரி இந்த சாற்றை பருகி வந்தோன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் அழியும். தேவையான அளவுக்கு சங்குப்பூ இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி வீக்கம் ஏற்பட்ட இடத்துல கட்டணும் அப்படின்னு சொன்னால் வீக்கம் கட்டுப்படும். அதே மாதிரி யோனி புண்கள் குணமாகிறதுக்கு சங்குப்பூக்களை நீரில் கொதிக்க வைத்து அந்த கொதிநீரால் பொறுக்கும் சூட்டில் புண்களை கழுவலாம். பால்வினை நோய், வெள்ளைப்படுதல் உள்ளவங்களுக்கு யோனியில் ஏற்படுற துர்நாற்றமும் இதனால் கட்டுப்படும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.